அனைவருக்கும் வணக்கம். டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனுக்கு ஹெச்எம்ஸ் வந்து எப்படி வந்து அப்ரூவல் கொடுக்கலாம், அதை வந்து எப்படி வந்து பிரிண்ட் எடுக்கலாம், மற்றும் அது ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் அதை வந்து எப்படி வந்து எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எம்இஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின் இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ என் பள்ளிக்கான யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு வந்து நான் வந்து லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணுற நமக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை டச் பண்ணிக்கிங்க. கீழே வந்து உங்களுக்கு அப்ரூவல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் அப்ரூவல் அப்படிங்கிற காலம் கொடுத்துருப்பாங்க. யாராவது உங்களுடைய பிடிஸோ அல்லது செகண்ட் இயர் டீச்சர்ஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வியூ, ஒன்று வந்து பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன். இந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்து உங்களுடைய ஃபைல் மேனேஜர் சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ரூவல் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா வியூ அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் உங்களுக்கு ஐக்கன் கொடுத்துருப்பாங்க, அதை டச் பண்ணிக்கிங்க. அவங்களுடைய பதிவு பண்ணக்கூடிய ஆசிரியருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு அதை ஷோ பண்ணுவாங்க. அதில் எடிட் ஆப்ஷன், அப்ரூவல், ரிஜெக்ட் இந்த மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எடிட் பண்ணுறனாலும் அதுக்கான ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் பண்ண மாதிரி இருந்தால் நீங்கள் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, எல்லாமே கரெக்டாக இருந்தால் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அந்த இடத்துல வந்துடும். சரிங்களா, இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அப்ரூவல் கொடுக்கணும். அப்ரூவல்னால் டேரெக்டாகவே நீங்கள் அப்ரூவல் கொடுத்தலாம். ஏதாவது ரிஜெக்ட் பண்ணுறனாலும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த வழிமுறை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம்.